ஓம் அகத்தி நம ஞான ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று என்ன நம்ம தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நாடி ஜோதிடம் எனும் பித்தளாட்டம் அப்படின்ற தலைப்பை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம் அது போயிட்டே இருக்குது மக்களுக்கு அது ரீச் ஆகும் மூடநம்பிக்கையிலிருந்து மீண்டு அறிவுநிலை தெளிவுக்கு மக்கள் சர்வசத்தியமாக வந்தே தீருவார்கள் இறையனுடைய சூட்சுமத் தன்மையை மக்கள் புரிந்தே கொள்வார்கள் அதை சார்ந்த ஒரு பதிவு ஒரு கமண்ட் ஒரு ஐயா கொடுத்துருக்காங்க அதற்குண்டான விளக்கத்தையும் என்னுடைய கருத்தையும் நம்ம சொல்லப் போகிறோம் த ட்ரிக் ஆஃப் நாடி அஸ்ட்ராலஜி நாடி ஜோதிடம் எனும் பித்தளாட்டம் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதில் ஏ ஆர் சூரியமூர்த்தி ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்ற மெயிலடியிலிருந்து ஒரு ஐயா நமக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க ஐயா தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் நாடி ஜோதிடம் பார்த்து உள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தஞ்சு வருட ஜோதிட பயணம் நூறு பேரில் ஒரு ஐந்து நாடி ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் உண்மையா உண்மையாக கூறியுள்ளனர் இப்பொழுதும் நல்ல ஜோதிடம் சொல்லக்கூடியவர்கள் உள்ளனர் தேடி பிடித்து கண்டுபிடிக்க வேண்டும் நூற்றுக்கு இருவர் உண்மையாக உள்ளனர் மேலே சொல்லும் போது நூற்றுக்கு அஞ்சு பேருன்னு சொல்லியிருக்காரு கீழே சொல்லும் போது ஒரு மூணு பேரை குறைச்சிட்டாரு இருப்பினும் பரவாயில்லை நம்ம மினிமம் அப்படின்றது வந்து கட்டாயம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா ஓம் மகத்தீசாயி நம்ம நல்லது நம சிவாயம் தங்கள் வார்த்தை ஆறுதலாக உள்ளது நூற்றுக்கு ரெண்டு என்பதே எனக்கு மனநிறைவை தருகின்றது தாங்கள் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் பேசலாம் நல்லோர்களை திருவடியை வணங்கி ஏற்பேன் நம் இருவருக்கும் சாட்சியாய் ஆசான அகத்தியர் துணை நிற்கட்டும் நன்றி எஸ் விஜயகுமார் எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ ஓம் அகத்தி சாய் நம்ம அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் இதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன் போன இதுவில் நம்ம பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ சொல்லியிருந்தாரே எல்லாமே போய் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார் இல்லையா நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அதுபோல் இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்குக்கும் நம்ம ரிப்ளை கொடுத்துட்டோம் பாசிட்டிவ் ஃபீட்பேக்குக்கு நம்ம கட்டாயம் கொடுத்தே ஆகணும் ஐயா வந்து முப்பத்தஞ்சு வருட ஜோதிட பயணத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம இப்போ என்ன ரிப்ளை கொடுத்துருக்கனாக்கா ஐயா நீங்கள் வந்து எங்கிட்ட பேசுங்கள் நீங்கள் சந்தித்த அருளாளர்கள் யாருன்னா நல்லவர்கள் இருந்தாக்கா சொல்லுங்கள் நம்ம அதை வெளிப்படுத்தலாம் வெளியே கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அவர் தொடர்பில் வந்து அவங்களுடைய பதிவு என்ன கொடுத்தாருனாக்கா பாருங்கள் கௌலி கத்துது தொடர்பு என்ன கொடுத்தாருனாக்கா நம்ம அதை நிச்சயமாக நம்ம தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசி சத்திய நெறியில் இருக்கின்ற குருமார்களினுடைய திருவடியை நம்ம வணங்கலாம் நம்மை விட வயதில் இளையவர்களாக இருந்தாலும் சத்திய பாதையில் இருக்கிறவங்க திருவடியை வணங்குறதுல எந்த விதமான தயக்கமும் ஆசன் அகத்தியர் கொத்தடிமை இந்த விஜயகுமாருக்கு கிடையவே கிடையாது இப்பொழுதும் அப்படிதான் எப்பொழுதும் அப்படித்தான் ஆனா சத்திய பாதையில் இல்லாதவங்க எவ்வளவு வயது முதிர்ச்சியில் இருந்தாலும் கூட நம்ம அதை சட்டை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதை ஜஸ்ட்டு கடந்துட்டு போயிட்டே இருப்போம் சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அதனால் உண்மையான நூலாசான்கள் நூற்றுக்கு ரெண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற தலைப்பு கொடுத்து போட்டிருக்கேன் ஐயாவினுடைய பதிவை சார்ந்து இதில் தமிழில் பார்த்தீங்கனாக்கா திரு அருள் ஜோதி வகாப் திரு ராஜேந்திரன் திரு பஞ்சாட்சிரம் திரு கோவில் உரான் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இது என்ன அப்படின்னாக்கா நான் சந்தித்த ஜீவநாடி நூலாசான்கள் நான்லாம் எண்ணிக்கை இல்லாத அளவு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசான்களை நம்ம சந்திச்சிருக்கோம் ஜீவனாடி நூலாசான்களை சந்திச்சிருக்கோம் குறிப்பிட்ட நபர்களை இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அதே போல் வந்து நாடி ஜோதிடம் காண்ட நாடி ஜோதிடத்தினுடைய ஆசான்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் பல இடங்களை போகாத இடமே இல்லை ஆராய்ச்சி செய்யாத நுட்பங்களே இல்லை தெளிவு கண்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த பதிவை நம்ம போட்டிருக்கோம் இருப்பினும் கூட அந்த சத்தியத்தில் இந்த நான்கு பேரை நான் ஆத்மார்த்தமாக நல்லோர்களாக ஏற்கின்றேன் அதாவது சுட்சும நிலைகள் என்ன தன்மையில் அவரவர்களுடைய அறிவுக்கு ஒப்ப அவர்கள் செயல்பட்டாலும் கூட திரு அருள் ஜோ ஜோதிவா பையா திருவண்ணாமலையில் மீனாட்சி நாடி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெல்ல தெளிவாக எனக்குண்டான சத்தியத்தை எடுத்துரைத்த ஒரு அற்புதமான புனிதர் அவர் அவரை நான் சந்திக்கின்ற பொழுது அவர் திருவடியை வணங்கி கூட ஏற்றுக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு பார்த்துருக்கோம் என் மனைவிக்கு பார்த்துருக்கோம் என் ரெண்டு குழந்தைங்களுக்கு பார்த்துருக்கோம் இப்படி ஒரு சத்திய நிலையில் நாங்கள் அங்கே போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கும் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்டுக்கும் சில சுட்சங்களை அவர் எடுத்து சொல்லும் போது நாங்களும் ஐடென்டிஃபை பண்ண முடியல அவரும் எங்கக்கிட்ட மறைச்சார அந்த விஷயம் நடக்கும் போது தெளிவாக எங்களுக்கு புலப்பட்டது அவ்வளோ ஒரு சத்தியத்தை அவர் ஜீவநாடி நூலாசானாக இருந்து எடுத்து சொன்னார் திரு அருள் ஜோதி வகாப் அவர்கள் மீனாட்சி நாடி திருவண்ணாமலை ரெண்டாவது திரு ராஜேந்திரன் ஐயா திருச்சி ஓங்கார்குடியில் ஆசானுக்கு நூல் படிக்கக்கூடிய அருளாளர் அவருக்கு சுவடி அப்படின்ற அந்த சத்தியம் அப்படின்றத விட ஒரு புனிதமான நல்ல மனிதர் அற்புதமான ஒரு ஞானின் தான் அவரை சொல்லணும் அவரையே நான் நட்பு தான் எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற நட்பு அப்படின்னு பார்க்கும்போது வயதில் முதிர்ச்சியானவர் அவர் குடும்ப ரீதியான நண்பர்கள் அருள் ரீதியான நண்பர்கள் ஒரே குருமாரிடம் இருக்கக்கூடியவர்கள் சத்தியம் இல்லாமல் அவரை ஓங்கார குடிலாசம் தொடவே மாட்டாங்க என்னையும் சத்தியம் இல்லாத ஐயா தொடவே இல்லை அப்பேற்பட்ட அருள் நிலையில் ராஜேந்திரன் ஐயாவும் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் அவருடைய சாதாரண வாக்கே அருள்வாக்கு நிலை போல அவரை நான் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எனக்கு சில கஷ்டங்கள் சூழல்கள் வருகின்ற பொழுது ஆறுதலாக அவருடைய பேச்சு சாதாரண பேச்சே ஆறுதல் அளித்தது அவருடைய ஜீவனாடி என்னை பல வகையில் உறுதுணையாக இருந்து மேம்படுத்தி வைத்தது அப்படின்னு சொல்லலாம் திரு பஞ்சாட்சரம் அவர் வந்து இதுவரைக்கும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்க மாட்டேன் ஆனாலும் நெருங்கிய நண்பர் என்னை விட வயது சற்று குறைந்தவர் அவரையும் நான் வந்து என்ன சொல்கிறது அது பல நிலைகளில் எனக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட சில தடைகள் குற்றங்கள் இதுக்கெல்லாம் அவர் எந்த நேரமும் எந்த பொருள் பார்க்காமல் இலவசமாக சூடியெல்லாம் பார்த்து கொடுத்தார் ஏன்னாக்கா அகத்தீஸ்வரனுடைய பிள்ளை அகத்தியர் வந்து இவருக்கு சூடி வாசிக்க சொல்லியிருக்கிற கடமை கட்டளை அப்படின்ற பேரில் அவர் எனக்கு நிறைய சூடிகள் வாசித்து கொடுத்துருக்காரு காணிக்கை செலுத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சில நேரங்கள அவசர காலத்தில் சொல்லிட்டோம்னாக்கா பார்த்து கொடுப்பாங்க சத்திய வாக்காக இருந்தது நிறைய விஷயங்கள் மேன்மையாக இருந்தது கடைசியாக திரு உரான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அவர் ஒரு சிறந்த அருளாளர் வயது வந்து அவருக்கு நூறுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு அதுக்குண்டான சரியான முறையில் ஆதாரங்களோடு நான் பேசுகிறேன்னா அப்படின்னா எனக்கு அது கிடையாது சாய்பாட்டியை பற்றி நம்ம போட்டோம் நூ நூறு வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஆகிடுச்சி நூற்றி பத்து நூற்றி பத்து வயசு சாய்பாட்டி அப்படின்னா அவங்க ஆதார் கார்டே எங்கிட்ட இருக்குது அது கொடுத்தாங்க ஐயாவது எங்கிட்ட இல்லை ஆனாலும் அவர் சூடி வாசித்த அந்த அருள்நிலை தன்மை அதெல்லாம் பார்க்கின்ற பொழுதும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பொழுதும் சத்தியத்தை அவர் பேசினார் மேலும் அவர் தொடர்பில் ஐயாவே வந்து தொடர்பு கொண்டு ஒரு ரெண்டு தர மூணு தர நமக்கு அவர் பேசி அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் அப்படின்னு மகனே அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நிலையும் என் மகன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வார்த்தையும் அந்த சத்தியத்தை உணர்ந்து அவர் பேசுகின்ற நிலையும் எந்த விதமான ஒரு நிலையையும் அவர் பார்க்காம தான் கிட்டே இருக்கிற அருளாற்றல் என்னவோ அதை போல் அடுத்தவரையும் மதிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அருளாளர் உயர்ந்த ஞானி அப்படின்னு தான் சொல்லணும் சுவடி சத்தியம் பேசுது அங்கே அவ்வளோதான் அருள்வாக்கு சக்தி அற்புதமாக இருக்கிறது சுவடியில் வருகின்ற விஷயங்கள் சுவடி சக்தி அற்புதமாக இயங்குகின்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்மளை பற்றி விஷயங்கள் நல்லோர்கள் தான் வெளிப்படுத்தணும் நம்மளும் ஜீவனாடி நூலாசானாக இருந்துகிட்டு இருக்கோம் ஆராய்ச்சியில் நாமும் இருக்கோம் நிறைய சாட்சியங்கள் ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்று நிறைய தன்மையில் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம ராஜேந்திரன் ஐயாவினுடைய இரண்டு செய்களுக்கு நம்ம நூல் படித்து கொடுத்தோம் மாதிரி ஓங்கார குடிலாசானுங்க நம்ம நூல் எழுதி ஞானசக்தி ஊடகத்திலையும் அவர் தொடர்பில் நிறைய நூல் எழுதி கொடுத்துருக்கிறாரு ஓங்கார ஆசானுக்கு நம்ம சூடி எழுதி அதை ஞானத்திருடைய புக்கில் பப்ளிஷ் ஆகும்போது அவரே எனக்கு தொடர்பு கொண்டு உலகத்தில் எத்தனையோ நூலாசான்கள் இருக்கிறார்கள் நாங்கள்லாம் பயிற்சியை எடுத்துகிட்டு இந்த துறைக்கு வந்திருக்கிறோம் ஆறு வருடங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சொந்தங்களே நம்மளை வெறுத்து ஒதுக்கிய நிலைகள் இல்லை பயிற்சி கொடுத்த நிலைகள் அவ்வளோ முயற்சிகள் எடுத்து நம்ம வல்லமையை பெற்றுட்டு ஆசான் திருவடியை பூஜை செய்து பூஜை செய்து வந்து இங்கே நின்று இருக்கிறோம் பயிற்சி இல்லாத முயற்சி இல்லாமல் வழிகாட்டல் இல்லாமல் நாங்கள் இந்த நிலை அடையலை ஆனால் நீங்கள் ஒரு சுயம்போவாக வந்திருக்கிறீங்க அந்த வகையில் ஒரு சுவடியாசானாக இருந்து உங்களுடைய அந்த அருள் சக்தியை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் எனக்கு சொல்லி கால் பண்ணி சொல்லும் போது தான் அவருடைய தன்மை அந்த சூட்சும நிலை சூட்சும சக்தி எனக்கு புரிய ஆரம்பித்தது நல்ல நண்பர் நல்ல தொடர்பு நல்ல நட்பு அவர்கிட்டையும் நிறைய அருள் ரகசியங்கள் அருள் சக்திகள் இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன் நெருங்கிய நட்பு நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் கூட விடியர் காலையில் ரெண்டு மணிக்கெல்லாம் கூட எனக்கு அவர் சோடி படித்து கொடுத்துருக்காரு அவருடைய சோடி தளத்தில் திருச்சிக்கு நாங்கள் போகும்போது காகபஜெண்டர் ஆசிரம நிலையை அங்கே ஒரு வாடகை ரூம் எடுத்தது இருக்கிற இடத்துல எங்களுக்கு படித்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சோடி படித்து கொடுத்தேன் அதையும் அவர் அற்புதமாக மன நிறைவாக ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்தினார் ஒரு நல்ல மனிதர் நல்ல அருளாளர் இதில் பஞ்சாட்சிரம் ஐயா மட்டும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல அவரை விரைவில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் நிறைய இன்னும் நிறைய நூலாசான்கள் இருக்கிறார்கள் அந்த நூலாசான்களை நம்ம கண்டறிந்து நம்ம செயல்படுத்தி வெளியே கொண்டுட்டு வருவோம் இதில் நம்ம குறித்த குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐயா ஏஆர் சூரியமூர்த்தி சிக்ஸ் ஃபோர் எயிட் அப்படின்றவர் அவருடைய முப்பத்தி ஐந்து வயதை ஜோதிட பயணத்தில் நூற்றுக்கு ரெண்டு பேர் நல்லவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த நல்லவங்க யார் அதை தெரியப்படுத்தலாமே அவங்க பேரை சொல்லி அவங்க மொபைல் நம்பர் சொல்லி எனக்கு சொல்லலாம் எனக்கு தெரியப்படுத்தலாம் நம்ம அவங்கள வெளியே கொண்டுட்டு வரலாம் இல்லை நம்ம போய் சந்திக்கலாம் நல்லவர்களுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் சத்தியவான்கள் இருக்கின்றவர்களை நம்ம திருவடியை வணங்கி ஏற்றுக்கொள்ளலாம் அசத்தியவான்கள் மீது அந்த தொண்ணூத்தெட்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அசத்தியவான்களாக இருந்தாங்கன்னாக்கா அகத்தியரனுடைய திருவடிக்கை அவங்க கட்டாயம் பதில் சொல்லியே தீர வேண்டும் அதனால் கெட்ட பதிவுகளாக இருந்தாலும் குற்றம் நிறைந்த பதிவுகளாக யாராவது நமக்கு போட்டிருந்தாலும் அதுக்கும் நம்ம ரிப்ளை கொடுத்துருக்கோம் இது ஒரு தெளிவான சத்திய நிலையில் இருந்து ஒரு பதிவை மரியாதை நிமித்தமாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் சத்தியத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்னா ஐயாவினுடைய திருவடியை வணங்கி நீங்கள் கண்ட அந்த சாட்சியங்களோடு இருக்கின்ற அருளாளர்கள் யார் அவங்களுடைய பேர் அவங்களுடைய ஊர் அவங்க மொபைல் நம்பர் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எங்கிட்ட பேசுங்கள் ஆசானுடைய அனுகிரகத்தினால் நல்லது செய்ய முடியும் அப்படின்னாக்கா நல்ல விஷயங்களை உலக மக்களுக்கு ஞானசக்தி ஊடகமாக நாம் வெளிப்படுத்துவோம் இப்போ நான் பார்த்தனாக்கா கோயிலூர் அணையாவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து நம்ம அருள் ஜோதி வகாப்பையா எனக்கு பிடித்த நூலினுடைய தன்மையை நம்ம வெளிப்படுத்தலாம் குடிசீகத்தில் அதிகம் போட்டுருவேன் பஞ்சாட்சிரம் ஐயாவது இருக்குது ராஜேந்திரன் ஐயாவது இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சில ஆசான்களை வந்து நம்ம வெளிப்படையாக இங்கே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னாக்கா சத்தியம் இருக்கிறதுனால நம்ம சொல்லியிருக்கோம் அது மாதிரி சத்தியம் இருக்கின்ற ஆட்களை வந்து நம்ம வெளிப்படுத்துவோம் இன்னும் சிலர் வந்து நானும் சூரியாசம் தான் எனக்கு நூல் பிடிக்கிற வல்லமை இருக்குதுன்னு நம்மளை ஆட்டி பார்த்த சில சூழ்நிலைகள்லாம் உண்டு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாட்சியங்கள் ஆதாரத்தோடு கொடுக்க வரேன் சில சைக்காலஜிகளாக பாதிக்கப்பட்ட சித்தநிலை இல்லாத பித்த நிலையில் இருக்கிற சில கிருக்கணங்கள்லாம் கூட வந்து நம்மக்கிட்ட பார்த்தது உண்டு அதனுடைய செயல்பாடுகளையும் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நான் சாட்சியங்கள் ஆதாரத்தோடு கொடுக்கின்றேன் இது தளவில் இப்போ நிறைவு செய்துக்கிறேன் நான் கண்ட சூடியாசன்களில் இந்த நாலு பேர் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய மனதிற்கு சத்தியவான்களாக தென்படுகின்ற நிலைகள் என்னுடைய அனுபவம்தான் இதை நாங்கள் தெளிவுபட சத்தியத்தை சொல்லிக்கிறேன் மேலும் தொடர்ந்து நல்ல பதிவுகளை நான் வழங்க ஆசன் அகத்தியர் திருவடி சாட்சியாக நிற்கட்டும் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நம